ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைக்கு ஃப்ரைடேனால எங்கள் அப்பா கூட நாங்கள் வள்ளியூருக்கு போனோம். அப்போது ரோடு ஃபுல்லுமே வந்து ரெயின் வாட்டராக இருந்துச்சு. அந்த தோவாலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தண்ணி, அவ்வளோ தண்ணி. அந்த பூ மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் அவ்வளோ தண்ணி. அந்த அதுக்கப்புறம் முருகன் கோயில்கிட்டலாம் ஃபுல்லும் தண்ணி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இந்த தோவாலை ஸ்கூல்கிட்டலாம் அவ்வளோ தண்ணி. ரோட்டுக்கு கீழே வந்து ரொம்ப தண்ணி இருந்தனால அதை வந்து நான் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது எதிர்க்க வந்த ராரி வந்து டம்முன்னு கிளாஸுக்கு மேலே வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு நான் பக்கனு பயந்துட்டேன். ஃப்ரெண்டில் ஒரு போட்டு போகுது. என்னடா இது போட்டு போடுது? நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே வந்து ஒரு திருப்பதி சாரத்தில் ஃபுல் ஏரியா வந்து ஒரே தண்ணி. அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணதுக்காக போகிறாங்க. பைபாஸ் ரோடு ஃபுல்லும் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது. அங்கே கிட்ட வந்து ஒரு லாரி வந்து ஸ்டக் ஆகி நிற்குது. இதான் ஒழுங்கனசேரி பிரிட்ஜு. இங்கேயும் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து நிரம்பிடுச்சு. ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தோப்பில் ஃபுல்லும் வந்து தண்ணி நிரம்பிடுச்சு. அது வந்து தென்னை மரத்துக்கு பாதி அளவுக்கு வந்து தண்ணி வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துட்டுன்னு. சுசீந்திரம் பாலம் பாதி வரைக்கும் நிரம்பிட்டு நாங்கள் நேற்றுக்கு எடுத்தனால எல்லாரும் இன்னைக்கு சொல்கிறாங்க இந்த சுசீந்திரம் பாலம் ஃபுல்லும் வந்து நிரம்பிட்டுன்னு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டையும் கட் பண்ணிட்டாங்க. சென்னையில் மட்டும் ஃப்ளட் இல்லை, இந்த கன்னியாகுமரிலையும் ஃப்ளட் இருக்குது. எல்லாரும் கன்னியாகுமரி மக்களுக்காகவும் வேண்டிக்கோங்க.